Hi friends, welcome to Nandita Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நெய் மீன் கருவாடு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு ஒரு 6 துண்டு கருவாடு, கொஞ்சமா மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 பெரிய வெங்காயம் குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு கடாயில கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நல்ல கழுவி எடுத்து வச்சிருக்க கருவாடை அதல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் அதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடணும். இப்போ லைட்டா திருப்பி விடுங்க. மெதுவா திருப்பி விடணும், இல்லனா உடைஞ்சிரும். உடையாம மெதுவா திருப்பி விடுங்க ஓவனா. கருவாடு வாசம் வீடே மணக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் இப்ப அத ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப அதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதே எண்ணெயில வதக்கும் போது வெங்காயம் நல்ல வாசமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வெங்காயம் நல்லா வேகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்க கருவாடை இப்போ இதோட சேர்த்து மெதுவா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மெதுவா வதக்கி விடணும், இல்லைன்னா கருவாடெல்லாம் பிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சுன்னா கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.